ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு அரை லிட்டர் தயிரை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு 30 seconds ஓட விட்டிங்கன்னா நல்லா கடைஞ்சிடலாம். மத்து வச்சு வேணாலும் நம்ம கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டோன்னா கட்டி இல்லாமல் நல்ல தண்ணியாக வந்துடும். இதை பாருங்கள், இதை போல் தண்ணியாக வந்துடும். அடுத்ததாக 2 teaspoon துவரம்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இதை போல் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா ஈஸியாக அரைப்படும். இதோட 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கொஞ்சம் நீளமாக இருக்குது, அதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். 1 inch இஞ்சியை தோலை சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 1 teaspoon சீரகத்தை சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை அப்படியே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற மோரில் சேர்த்துக்கலாம். மோரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிருங்க. கொஞ்சமாக மிக்சியை ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு 2 teaspoon எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1/2 teaspoon வெந்தயத்தை போட்டு பொரிய விடுங்க. வெந்தயத்தோட 1/2 teaspoon கடுகையும் சேர்த்து பொரிய விடலாம். இதோட 3 வரமிளகாயை 2 கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்க்கலாம். வெண்டைக்காயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக நிறம் மாற ஆரம்பிக்கும் போது, அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம தயிரை சேர்க்கணும். இடையில் மூடியை திறந்து ஒரு தடவை கிண்டி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம 2-3 தடவை திறந்து நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் உங்களுக்கு வெண்டைக்காய் அடி பிடிக்காமல் நல்லா வேகும். ஒரு 5 minutes மேலே ஆகும். வெண்டைக்காய் நல்ல கலர் மாறி ஷ்ரிங்க் ஆகி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மோரை சேர்க்க போகிறோம். இதே போல் மூடி மூடி வச்சு அடிக்கடி திறந்து கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்ல நிறம் மாறி இருக்குது, வெந்துருச்சு. இந்த மாதிரி இருந்ததுனால தான் நம்ம மோர் குழம்புக்கு மோரை ஊற்றலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோரை இதில் ஊற்றிடலாம். இதிலையே பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம், காரம் உப்பு சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் உப்பை வெண்டைக்காய் வேகும்போது வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சிட்டிகை அளவு மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால மோர் குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும், அதனால் சிம்மில் வச்சு அடிக்கடி கிளறி விடுங்க. நல்லா ஒரு 2 கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாகவும் கொதிக்க விட வேண்டாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. தண்ணி வேண்டிய அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.